இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விகடன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா என்ன படிக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பல பெற்றோர்களுக்கும் நிச்சயமா இருக்கு. ஏன்னா 300+ மேற்பட்ட படிப்புகள், பயிற்சிகள், அதுக்கு 1000+ மேற்பட்ட கல்லூரிகள் நிறைய இருக்கு. இதுல எதை சூஸ் பண்றதுன்னு அந்த குழப்பம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வந்து கிராமப்புற மாணவர்களும் சொல்லலாம். ஏன்னா வந்து இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சிவில், மெக்கானிக்கல், ஐடி, இசி, IEEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படின்னு சில கோர்சஸ் மட்டும்தான். பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 100 ஆஃப் கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங்ல இருக்கு. அண்ட் வருஷம் வந்து புது புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுறது, எதை சூஸ் பண்ணால் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், அண்ட் வந்து எதில் வந்து நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை காட்ட முடியும் அப்படின்ற நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கான ஒரு 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 தீர்வாக தான் கல்வி விகடன் எடுத்திருக்கிற ஒரு 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 முயற்சி இந்த நிகழ்ச்சி. ஸோ பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சுமார் 21,000 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தந்த இந்தியாவின் முன்னணி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் இது. தரமான கல்வி, சிறந்த உள்கட்டமைப்பு, ஹோட்டல் துறை நிபுணர்களின் தொடர் அனுபவ வகுப்பு, அது மட்டும் இல்ல படிக்கும் போதே பகுதி நேர பணி வாய்ப்பு, இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் மற்றும் 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் பெற்று தரும் நிறுவனம் இது. ஜாலியா படிக்கலாம் சேலரியோட உங்க சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல. சரி, ஓகே, யார்கிட்ட கேட்கலாம் பிளஸ் டூ முடிச்சது அப்புறமா என்ன படிக்கலாம் அப்படின்றத? பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா யார்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட, நம்ம சொந்தக்கார மாமா கிட்ட, பெரியப்பா கிட்ட, சித்தப்பா கிட்ட, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட. ஆனா இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்காவாசி பேர் வந்து அந்த துறையை சார்ந்தவங்களும் இருக்க மாட்டாங்க, அதை பத்தி அறிவும் இருக்காது. ஆனா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 மொமெண்ட், ஒரு காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 12th அப்புறம் எடுக்கிற கரியர் தான். ஏன்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஆனால் நம்மளோட 100% மக்கள் வந்து அது இன்னொருத்த கையில் எடுத்து கொடுத்துடுறோம். ஸோ அதில் விளைவுகளை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்ம படிக்கல, நம்ம படித்ததுக்கேற்ற வேலையை நம்ம பார்க்கறதில்ல. பட் இந்த நிகழ்ச்சி அப்படி கிடையாது. இங்கே நமக்கு 4 கல்வியாளர்கள், வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் வந்து 12th முடிச்சது அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்க போகிறோம். ஸோ 4 சிறப்பு விருந்தினர்களையும் நம்ம வரவேற்கலாம். முதல்ல கேலக்சி எஜுகேஷனல் கன்சல்டன்ட் நிறுவனர், தலைவர், அண்ட் மோர் தென் 15 வந்து ஃபாரின் எஜுகேஷனல் அட்வைசராக இருக்கிறாரு, அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசரும் கூட. வேர்ல்ட் ரேங்கிங்கில் வந்து இருக்கிற ஒரு top 10 ஒரு ஒரு கல்விகளில் வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான், அறத்தோடு வந்து எஜுகேஷனல் கன்சல்டண்ட்டாக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனிவாஸ் சம்மதம் அவர்கள். வணக்கம் சார். அண்ட் 2வது சிறப்பு விருந்தினர், இவருடைய பெயர் ரொம்ப ரொம்ப பிரபலம் ஊடகத்துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி. இலங்கை வானொலி முதல் இங்கே இருக்கிற முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களில் வந்து இவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னும் சொல்ல போனால் வந்து கேலக்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய தலைவர், அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட முன்னாள் அகாடமிக் கவுன்சில் மெம்பர். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா வந்து கடந்த 20 வருடமாக கரியர் கைடன்ஸ் மூலமாக 1,000+ மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்துட்டுருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரமேஷ் பாபா அவர்கள் சார். வணக்கம். 3வது சிறப்பு விருந்தினர், பொதுவாக வந்து ஐஐடி மெட்ராஸுடைய ப்ரொஃபஸர்ஸை நம்ம வெளியே மீடியாஸில் பார்க்கவே முடியாது, பட் நமக்காக வந்து நேரம் ஒதுக்கி வந்திருக்காங்க. அதுக்கே ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு தேங்க் பண்ணோம் அவரை. அண்ட் இதை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட், ஒக்லஹோமா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டின்னு பல யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. அண்ட் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐஐடி அசோசியேட் ப்ரொஃபஸர் மிஸ்டர் விக்னேஷ் முத்துவிஜயன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். 4வது சிறப்பு விருந்தினர், இவர் ஒரு பாப்புலரான லைஃப் கோச் அண்ட் சைக்காலஜிஸ்ட், இவர் அண்ட் லா அண்ட் ஜேர்னலிசமும் படித்தவரும் கூட. இவரை பற்றி சொல்லணும்னா வந்து இந்த கெரியர் ப்ராப்ளம்னு இருக்குல்ல நிறைய பேருக்கு, அது மாதிரி 100+ பேருக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர் இவர். அது மட்டும் இல்லை, கரியர் கைடன்ஸ் மூலமாக தொடர்ந்து மாணவர்கள்கிட்ட ஆக்டிவாக இயங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இவர்கிட்ட உளவியல் சார்ந்த பல கேள்விகள் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் கார்த்திகன் அவர்கள். வல்லுநர்கள்கிட்ட தான் வந்து இந்த ஹோல் இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. ஸோ யார் பேச போகிறா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா நான் கிடையாது, என்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி விகடனுக்கு வந்து நிறைய கேள்விகள் தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கு, ஆன்லைன்லயும் சரி. நிறைய மாணவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, சில மாணவர்கள் இவங்க தான் கேள்வி கேட்க போறாங்க இந்த வல்லுநர்கள்கிட்ட. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். யார் முதல் கேள்வி கேட்க போறீங்க? ஏன்னா ஒரு ஒரு துறையை சார்ந்தவங்களும் இருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது, நீங்க தான் பேசணும். தம்பி உங்கையில மைக் ரினியர் ஸ்டார்ட் பண்றியா? உங்க பேர் சொல்லுங்க அண்ட் என்ன கேள்விங்கன்னு சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் வந்து கிருஷ்ணா. எனக்கு வந்து என்ன கேள்வினா, டேட்டா சயின்ஸுக்கும் மிஷின் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கு வந்து என்ன ஸ்கோப், எது வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு டவுட் சொல்றீங்களா? ஸோ கிருஷ்ணா, நல்ல கேள்வி. அதாவது டேட்டா சயின்ஸுங்கிறது வந்து
தமிழ்ல தரவு அறிவியல்னு சொல்றோம். ஸோ இப்ப டேட்டாங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு நமக்கு. நம்ம ஒரு போனை யூஸ் பண்றோம்னா அந்த போன்ல வந்து நம்ம எதை கிளிக் பண்றோம், எதை ஓபன் பண்றோம், எந்த வெப்சைட் பாக்குறோம், எந்த சோசியல் மீடியா ஆப் பாக்குறோம், அமேசான்லயோ இல்ல இதுலயோ போய் என்ன வாங்குறோம், எல்லாமே வந்து ஒரு டேட்டா. அது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கேயோ சில இடத்துல சேவ் ஆகுது. ஸோ அதை வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அது அது மூலமா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 வயசு பையன் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் சோசியல் மீடியால இருக்கான், அவன் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் பாக்குறான், அவனுக்கு வந்து படிப்பு சம்பந்தமா இது பாக்குறான், அதெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நாளைக்கு இன்னொரு பையன் ஒருத்தன் 20 வயசு பையன் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் ஓபன் பண்ணான்னா அவனுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், அவன் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவன் தேடுவான் அப்படிங்கறது வந்து அவங்க அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறான். ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் இந்த டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது வந்து இப்போ ஒரு ஆள் சொல்றேன். ஆனா இப்ப ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனையோ கோடி பேர் அதுல இருக்கான். ஸோ அவங்க எல்லாரோட டேட்டாவையும் நீங்க கலெக்ட் பண்ணணும். யூடியூப்ல வந்து நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாக்குறீங்க, ஒரு இளையராஜா பாட்டு பாக்குறீங்கன்னா அடுத்து இன்னொரு ஒரு இளையராஜா பாட்டு ஏன் வருது, இந்த ரஹ்மான் பாட்டு பாக்குறீங்கன்னா அடுத்து ஒரு ரஹ்மான் பாட்டு ஏன் வருது, அதெல்லாம் வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றது தான். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது பேர் தான் டேட்டா சயின்ஸ். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து டேட்டா சயின்ஸ் பண்றதுக்காக உபயோகப்படுத்தப்படுற ஒரு டூல். அது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு டூல். ஸோ எப்படி இந்த டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி வேற இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இதை வந்து எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இது மூலமா பணம் சம்பாதிக்கலாம்ங்கிறத பண்றதுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் தேவை. ஆனால் அதை பண்றதுக்கு மெஷின் லேர்னிங் மாதிரியான ஒரு டூல் தேவை. அதுக்கு வந்து பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தெரியும். ஸோ அதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா சயின்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது ஒன்று என்னென்னா, இது சம்மந்தமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நிறையா டிகிரி இருக்குது, இதை பாருங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு பாருங்கள். ஐஐடி மெட்ராஸில் இருந்தும் இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பிஎஸ்சி இன் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதில் வந்து ஜேஇஇ இல்லாமல் டைரெக்டாக அட்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான வெப்சைட் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இந்த மேபி வீடியோ கீழே கூட அவங்க போடலாம், டிஸ்கிரிப்ஷன் போடலாம். அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா வேலை வாய்ப்புகள் பயங்கர அதிகம் இது. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபீல்டுன்னு கிடையாது, இது நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஸில் ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் டேட்டா தான், அதுவும் டேட்டா அனாலிசிஸ். அது மாதிரி நிறைய இடத்துல அதுக்கான அப்ளிகேஷன் இருக்கிறதுனால எந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களும் இது படிக்கலாம். நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா கூட டேட்டா சயின்ஸ் யூஸ் ஆகும். ஸோ காமர்ஸ் குரூப்போ சயின்ஸ் குரூப்போ எதுவாக இருந்தாலும் படிக்கலாம். அந்த விதத்தில் இதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங்லேயும் மேத்தமேட்டிக்ஸ்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கான உழைப்பை போட தயாராக இருந்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் படிக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக நிறையா இதுலேருந்து வரணும், எல்லா சைட்லேருந்து வரணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு போடுறதுல கிட்டத்தட்ட 11 மில்லியன் ஜாப், அதாவது 1,10,00,000 ஜாப் வந்து 2026 இருக்கும் அப்படிங்கிறது தான் எஸ்டிமேட். ஸோ 1 கோடி வேலைவாய்ப்புக்கு மேலே இதில் இருக்க போகுது. இதில் படிக்கிறவங்களுக்கு நல்ல இது இருக்குது. ஸோ இதை பற்றி வேற வேற ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் இதை பாருங்கள். இது இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும் இல்லை சயின்ஸ் தான் படிச்சிருக்கணுங்கிறது கிடையாது. காமர்ஸ் குரூப் இல்லை வேற இங்கிலீஷ் படிச்சுட்டே கூட இது படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் போடுறதுக்கு இருந்ததுன்னா பண்ணலாம். சார் என் பேர் ரக்ஷனா. இப்போ ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ் படிச்சா அதுக்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்கா, அப்படி இருந்தால் அது எங்கே படிக்கலாம்? ரெண்டு விஷயமா, எந்த படிப்புக்குமே இந்த ஸ்கோப் இருக்கிறான்னு ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு நான் கோவப்படுவேன். இல்லைன்னா அந்த ஒரு பல்கலைக்கழகம் அந்த அந்த படிப்பை வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்க போனாலும் ஒரு நேரம் படிச்சா ஸ்கோப் இருக்கான்னு, நீ நல்லா படிச்சா ஸ்கோப் இருக்கு. அது ஒன்றுதான் ஃபர்ஸ்ட். அது பிஏவா இருக்கட்டும், பிகாமா இருக்கட்டும், என்ஜினியரிங்கா இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், படிப்புக்குன்னு தனியா ஸ்கோப் கிடையாது, நீ நல்லா படிச்சா ஸ்கோப், சரியா? அதனால அந்த வகையில ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ்ங்கிறது வந்து நம்ம நேரடியா ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸும் போகலாம், அல்லது பிஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் துறைக்கு நீ வேலைக்கு போகலாம். சரி, நம்ம கொஞ்சம் வைடனா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்க ஸ்கோப்பை, ரொம்ப கொஞ்சம் நேரோ பண்ணிக்கிட்டோம்னா அதை தாண்டி எதுவும் யோசிக்க முடியாது. கொஞ்சம் வைடனா வச்சுக்கிட்டோம்னா இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், இப்படி வரலாம், அது மாதிரி. ஸோ வந்து
பிஏ ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ் தனியாக இருக்குது, பட் ரொம்ப செலக்டட் காலேஜஸில் தான் அது இருக்குது. வேற பிஏ ஹிஸ்ட்ரிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா காலேஜும் இருக்கும். அது மாதிரி ஓ அது தொல்லியல் துறையிலங்கிறது வந்து கிட்டத்தட்ட இது வந்து மத்திய அரசு பணி மாதிரி, சரியா? ஸோ அதில் வந்து ஜாபை தாண்டி ரிசர்ச்சுக்கும் நிறையா ஸ்கோப் இருக்குது, நிறையா கவர்மெண்ட் ஃபண்டிங், நிறைய இப்போ நம்ம கீழடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி ரூபா பண்ணிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கண்ட்ரி முழுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து அந்த துறை சார்ந்ததை தாண்டி ஆய்வு அப்படிங்கிறது, நாளைக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஏதாவது பண்ணக்கூடியது, இந்த மாதிரி மல்டிப்புள் இதில் வந்து ஸ்கோப்ஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா, எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கணும். முதல்ல வீட்டில் இதை ஒத்துக்கணும், சரியா? முதல்ல எனக்கு ஆர்கியாலஜினா என்னென்னு தெரியணும், அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆர்கியாலஜினா என்னென்னு புரிய வைக்கணும், அவங்க அதை புரிஞ்சுக்கணும், எல்லாம் கேட்டு கிடைச்சா எதுக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மனு பிகாம் சேர்ந்துரு அப்படின்றவாங்க, முடிச்சுடுவாங்க வந்து. பல பல நேரத்தில் அவங்க தான் சரியாக இருக்காங்க, அதான் உண்மை. ஸோ அதனால் உங்களோட ஆர்வத்தை நான் டிஸ்கரேஜ் பண்ணல, ரொம்ப ஸ்பெஷலைஸ் நேரோ டவுன் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறத என்னோட ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்ஜினியரிங் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்றே ஒன்று தான். பிரச்சனையில் ஒரு அப்ளிகேஷனை போட்டோமா 500 காலேஜுக்கு உட்காந்துக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி கிடையாது. சென்னை சுற்று வட்டாரம் 3 மாவட்டம், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சரியா? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்படியே அந்த பக்கம் தள்ளி போனீங்கன்னாக்கா விழுப்புரம், திருவண்ணாமலை, வெள்ளூர், இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர், அடுத்து திருச்சி சரௌண்டிங் பாரதிதாசன், அப்புறம் கோயம்புத்தூர் பாரதியார், மதுரை மதுரை காமராஜர், இந்த பக்கம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார், சேலம் பக்கம் பெரியார், கொடைக்கானலில் மதர் தெரசா, மொத்தம் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, சரியா? இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோடையும் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த ரீஜனில் இருக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் தான். நேராக வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள், நம்ம அந்த பக்கம் போகிறதே இல்லை, அதான் பிரச்சனையே. வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஜி கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ அஃபிலியேட்டட் காலேஜஸ், உதாரணமாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் 100 மேற்பட்ட அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, அதில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, சிலபஸே போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு குத்து மதிப்பாக போய் சேர வேணாம், நம்ம சேர்ந்துட்டு 3 மாதத்தில் நான் இதுன்னு நினச்சேன், கடைசியில் இது இதுவா அப்படிம்பாங்க. சிலபஸே இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் எலிஜிபிலிட்டி, இந்த இப்போ நமக்கு என்ன சிக்கல்னா, சில குரூப்புக்கு மேத்ஸ் வேணும்பாங்க, சில குரூப்புக்கு வேணும்பாங்க, சில குரூப்புக்கு எது படிச்சிருந்தாலும் எடுத்துக்குவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ஒரு சைடு இருக்கும், அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குங்கிற வரைக்குமே இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இது வரைக்கும் என்ட்ரன்ஸ் இல்லை. நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய மார்க்ஸ் தான். உங்களுடைய மார்க்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு, கடந்த 2 வருடமாக தமிழ்நாட்டில் இருக்க 151 கவர்மெண்ட் காலேஜஸுக்கு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங், டிஎன் காசா அதுக்கு பேர். இந்த ஒரு அப்ளிகேஷனை போட்டிங்கன்னா 151 கவர்மெண்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு சீட்டு. முதல்ல அப்படி கிடையாது, தனித்தனியாக வாங்கணும். இதில் இருக்க நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க கிராமப்புறம் வரைக்கும் தெரியும். ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்க பையனுக்கு பிரசிடென்சி காலேஜ்னு பேர் சொன்னீங்கன்னா அது கவர்மெண்ட் காலேஜா இல்லையான்னு தெரியாது. கியூஎம்சின்னு சொன்னீங்கன்னா அது கவர்மெண்ட் காலேஜா இல்லையானே தெரியாது. காலேஜ் சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜா இல்லையானே தெரியாது. அப்போ இந்த 151 காலேஜும் ஒரே அப்ளிகேஷனில் விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கவுன்சிலிங். பிரைவேட்டை பொறுத்தவரை என்னன்னா ஒரு ஒரு காலேஜுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் வாங்கணும். ஒரு காலேஜில் 1 மேற்பட்ட கோர்ஸ் போட்டிங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் வாங்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலேஜ் பேரை மனசில் வச்சிருப்போம், ப்ளஸ் டூலேருந்து இந்த காலேஜில் நான் இது படிக்க போறேன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு சைலண்டாக உட்காந்துருவோம். அது லாஸ்ட் டேட் முடிச்சு அவங்க சீட்டுலேருந்து போடுற நேரத்தில் எல்லா காலேஜிலையும் சீட்டு முடிஞ்சிருக்கும், சரியா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 காலேஜ் போடணும். 5 காலேஜ்லேயும் ஒரு ஆல்டர்னேட், பிகாம் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கலன்னா பிபிஏ, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டும் வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த கைடன்ஸ் செல்ஃபாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எல்லா பிரைவேட் காலேஜஸும் ஆன்லைன் அட்மிஷனாக கொண்டு வந்துட்டாங்க. எங்கேயும் அலைய வேண்டியது, அழகாக உட்காந்த இடத்துல தட்டினீங்கன்னா ஆன்லைனில் பார்த்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், ப்ளஸ் 2 எக்ஸாமே முடிஞ்சு ரிசல்ட்டு கூட வரல, அட்மிஷன் நீங்கள் ஒரு சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் டேட் இருக்குது, என்றைக்குமே ரிசல்ட் வந்து 2 டைம் கொடுத்து தான் எந்த காலேஜும் அட்மிஷன் பண்ண முடியும். யாரும் க்ளோஸ்லாம் பண்ண முடியாது. பட் இப்போ போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்ஸை தவிர மற்ற எல்லா டீட்டெயிலையும் பே பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் சிஸ்டத்தில் இருக்கும். நாளைக்கு மார்க்ஸ் வந்தோடனே மார்க்ஸை மட்டும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். இன்னைக்கு ஈவினிங் போனவுடனே முதல் வேலையாக அப்படியே தட்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சரியா? குட் ஆஃப்டர்நூன் சார். பயோமெடிக்கலுக்கும் பயோடெக்னாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பேசிக்கலி தம்பி, இப்போ ரீசன்ட் இயர்ஸில் இந்த நீட்டில் பாதிக்கப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் பல பேர் வந்து இன்ஜினியரிங் சைடுக்கு வர விரும்புகிறாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 எடுத்த ப்ரொபோர்ஷன் அதிகம்.
அப்போ அவங்களுக்கு என்ஜினியரிங் வரும், ஆனால் எனக்கு பயாலஜியில் தான் ஹையஸ்ட் மார்க் வந்திருக்கு, அந்த பக்கம் என்னால் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. பட் இன்ட்ரெஸ்டிங்லி அதுக்கு பயாலஜி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பயோடெக்னாலஜி படிக்கிறதுக்கு மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலே போதும். நம்ம ஊரில் அனானுவர்சிட்டி எலிஜிபிலிட்டிங்கிறது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அது சார்ந்த ஒரு துறையாக வரும். அதில் வந்து நம்ம மிகப்பெரிய பட்டியல் பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சரியா, இது மாதிரி வந்து ஒரு பெரிய பட்டியல். அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இப்போ ஏசிடெக் தான் வந்து புகழ்பெற்ற கல்லூரி ஃபார் பயோடெக்னாலஜி, அது இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின் அடுத்த ஸ்பெஷலைசேஷன். ஸோ அது அந்த அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணிசமான பட்டியல் இருக்குது. இதை தவிர கோயம்புத்தூரில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் திரும்ப அங்கே ஒரு நாலஞ்சு இன்ஜினியரிங், பயோ ரிலேட்டட் இன்ஜினியரிங், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச் இருக்கு. அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தம் இல்லை, அது நம்ம கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு தனியாக அப்ளை பண்ணணும். தென் வெட்டினரி காலேஜ், வெட்டினரி யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, அங்கே ரெண்டு மூணு இன்ஜினியரிங் இருக்கு, டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம் பயாலஜி ரிலேட்டட். இதை தவிர நாகப்பட்டினத்தில் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு, அதில் ஃபிஷரிஸில் ஒரு இன்ஜினியரிங் இருக்கு, அது திரும்ப பயாலஜி ரிலேட்டட். ஸோ இந்த பயாலஜி ரிலேட்டட் இன்ஜினியரிங் எல்லாமே அந்த துறை, அதுக்கு அந்த பயாலஜி அறிவு மஸ்ட்டு கிடையாது, பட் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்குறவராக இருந்து எனக்கு மெடிக்கல் சைடு போகல இந்த பருகும்போது ஒரு ஒரு அதில் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு வரும். அதனால் பயாலஜி சார்ந்தவர்கள் அதை எடுக்கணும்ல, பயாலஜி சாராதவர்களும் அதை எடுக்கலாம் அப்படிங்கிறத நினைப்பேன் சார். இதில் பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி நீங்கள் ரெண்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டீங்க, உன் பேர் என்ன தம்பி? மணிகண்டன். மணிகண்டன், மணிகண்டன், இதை வந்து பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி சார் சொன்ன மாதிரி நிறையா விதமான டிகிரி இருக்குது. இப்போ பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பயாலஜி சம்பந்தமான உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இப்போ மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி வேற வேற ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு வந்து மருந்து பென்சிலின் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்கஸ்லேருந்து வருது. ஸோ அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து என்ன தேவை, அதை எப்படி வளர்க்கறது, அதுக்கு என்ன ரியாக்டர் தேவை, அது மாதிரி பண்ணி படிக்கிறது பேர் வந்து பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல்ங்கிறதுல வந்து டைரக்டா மெடிக்கல் சம்பந்தமானது. இப்ப வந்து ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இம்ப்ளான்ட் வைக்கணும், இப்ப ஒரு கால் உடஞ்சு போச்சு, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க, இல்ல ஒரு எலும்பு உடஞ்சதுக்கு ஸ்க்ரூ போடுறாங்க, அதை எப்படி டிசைன் பண்றது, இல்ல நாளைக்கு வந்து ஒரு இசிஜி எடுக்கிறாங்க, அந்த இசிஜி எப்படி பண்றது. ஸோ அந்த மாதிரியானது வந்து பயோமெடிக்கல்ல வரும். சார் சொன்ன மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது எப்படின்னா, இந்த டேட்டா சயின்ஸ் பத்தி ஒரு பையன் கேட்டான் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய டேட்டா இருக்கு. ஆக்சுவலா நம்ம உடம்புக்குள்ள டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கிற டேட்டாவை எப்படி, அதை டிஎன்ஏலையும் ப்ரோட்டீன்லையும் இருக்கிற டேட்டா வச்சு எப்படி மருந்து கண்டுபிடிக்கலாம், அது சம்பந்தமா படிக்கிறது வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதுக்கு வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விதத்துல இருக்கு. ஆனா இது எல்லாமே எப்படின்னா வேற வேற டைப் ஆஃப் இன்ஜினியரிங் பிரின்சிபிள்ஸை பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்ல அப்ளை பண்றது. இப்போ நீங்க பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அதில் எடுத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம். அதே இது வந்து பயோமெடிக்கல் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலோ இல்லை மெக்கானிக்கலோ இல்லை மெட்டீரியல்ஸோ அதை எப்படி நம்ம பயாலஜிக்கு யூஸ் பண்ணலாம். அதே இது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை எப்படி நம்ம பயாலஜிக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு கம்பைன்டு டிகிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாகவும் படிப்பீங்க, பயாலஜி சம்மந்தமாகவும் படிப்பீங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா. அதே இது பயோமெடிக்கல் எடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் பயாலஜி படிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ரமேஷ் பிரபாசர் முதலே சொன்னாரு, நேரோ டவுன் பண்றது பேச்சுலர்ஸ் லெவல்ல அட்வைசபிள் கிடையாது. ஸோ நீங்க பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜென்ரல் பயோடெக்னாலஜி பண்றது பெட்டர். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி அப்படிலாம் இருக்கும் பிடெக்ல, அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா நேரோ டவுன் பண்ணீங்கன்னா உங்களோட வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். அதுக்கு வந்து நீங்க முதல்ல படிக்கிறப்ப கொஞ்சம் ப்ராடர் டிகிரி படிக்கணும். ஆர்கியாலஜி பத்தி பேசும்போது கூட அதுதான் சொன்னாங்க, ஹிஸ்டரி படிச்சுட்டு ஆர்கியாலஜி மாஸ்டர்ஸ் லெவல்ல பண்றது பெட்டர். அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க ஜென்ரல் டிகிரி ஒன்று பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் லெவல் போகும்போது ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க. ஸ்பெஷலைசேஷனை பேச்சுலர்ஸ் லெவல்லயே பண்ணாம இருக்கிறது பெட்டர். குட் ஆஃப்டர்நூன், ஐ அம் நிகிதா. இப்போ ஒரு டிகிரி படிக்கிறோம், அந்த அட் த சேம் டைம் நான் யூபிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுன்னா ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லை வந்து ரெண்டுத்துலயுமே வந்து
டவுன் ஆயிடுவோமா? நல்ல அருமையான கேள்வி. ஆனா என்னோட ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுலயே இதுல வந்துட்டு உங்களோட கேள்விக்கும் பதில் அடங்கிடும். உங்களுக்கு பிடிச்ச உணவு எது சொல்லுங்க? பிரியாணி. என்ன பிரியாணி? சிக்கன். அப்புறம் இன்னொரு உணவு சொல்லுங்க. ஒரே நேரத்துல ரெண்டு புடிச்ச விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ என்ன இருக்கு, புடிச்ச விஷயத்த சூஸ் பண்ணணும். ரெண்டாவது யூபிஎஸ்சி பத்தி கேட்டதுனால சொல்றேன். யூபிஎஸ்சியில வந்துட்டு மூணு கட்ட தேர்வு, முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ல ரெண்டு பேப்பர் இருக்கு, ஒன்னு வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னுபாங்க, இன்னொன்று வந்துட்டு சிசாட். இந்த ரெண்டுத்தையும் நீங்க அதுல வந்து சிசாட் வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கு தான் வச்சிருக்காங்க, அதாவது 30% மதிப்பெண் இருந்ததுனால தான் எலிஜிபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன், இந்த ஜிஎஸ் படிக்கிறீங்க இல்லையா, ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு நீங்க மெயின் எக்ஸாம் போவீங்க. மெயின் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று எடுக்கணும், அதில் ரெண்டு பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நாலு பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு எஸ்ஏ பேப்பர் ஒன்று இருக்குது. அப்புறம் லாங்குவேஜ் பேப்பரில் வந்துட்டு ஆங்கிலம் வந்து கம்பல்சரியாக இருக்கும், தமிழ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது 21 லாங்குவேஜ் அட்டவணையில் இருக்கல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லாங்குவேஜ் பேப்பரும் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான், மீதி இருக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு தான் நீங்கள் நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூக்கு போவீங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 3-tier சிஸ்டம். நீங்கள் முதல்ல யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மனோநிலைக்கு வரணும். என்ன மாதிரி மனோநிலைனா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், படிப்பு என்ன, போட்டித் தேர்வு என்ன. படிப்புங்கிறது வந்துட்டு கல்லூரியில் சேர்றோம், ஒரு பாடத்திட்டம் வச்சுருப்பாங்க, குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்தனா நீங்கள் தேர்வாயிருக்கிறீங்க. ஓகே, நான் 50% மதிப்பெண் எல்லா இடத்துலனா நான் பாஸ் ஆயிருக்கேன், ஸோ 3 வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பரையும் நான் முடிச்சிருக்கேன், டிகிரி கிடச்சிரும். ஆனால் போட்டித் தேர்வு அப்படி கிடையாது. போட்டித் தேர்வுங்கிறது முதல்ல படிப்பு இல்லை, அது வந்துட்டு வேலைக்காக அவங்க வைக்கக்கூடிய தேர்வு. இந்திய அரசாங்கத்துக்கு வந்துட்டு இந்திய ஆட்சி பணி, காவல் பணி, வருவாய் பணி, இந்த மாதிரி இதை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ன்னு சொல்றது, அந்த பணிகளுக்கான உயர் அதிகாரிகள் இந்த ஆண்டு எவ்வளோன்னு மதிப்பிடுவாங்க. ஓகே, இந்த ஆண்டு வந்து ஒரு 1200 பேர் தேவைப்படுறாங்க, உடனே அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ நாம அந்த வேலைக்காக போறதுக்காக நாம படிக்கிறோம். ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து டிகிரி வச்சிருக்காங்க. அதனால டிகிரியை முடிச்சிருந்தோம் பட்சத்தில் நாம அந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்றோம். அங்கே நாம வந்துட்டு போகும்போது ஒரு 1,000,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, தேவை அங்கே வந்து 2,000 பேர் தான் எடுக்கிறாங்கன்னா, அந்த 1,000,000 பேர்ல முதல்ல வரக்கூடிய 2,000 பேர் இதில் ரிசர்வேஷன் அது அந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு அவங்க எடுப்பாங்க. அதுக்குள்ளே நாம் வந்தோம்னா தேர்வாகும், கரெக்டா? அப்படி வரல அப்படின்னா நாம் திரும்ப அதை எழுதணும். ஓகே, இதில் என்ன இருக்குன்னா, ஒரு தடவை ஒருத்தர் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டாரு அப்படினால வந்து அடுத்து எழுத வேண்டாமானா கிடையாது. நீங்கள் நேர்முக தேர்வில் போய் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் திரும்ப ப்ரிலிம்ஸ் எழுதணும். சூப்பர் சார், தேங்க்யூ சார். அண்ட் சார், ரொம்ப நேரமாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்காங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சில பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க, ஸோ அவங்ககிட்டையும் பேசலாம். Yeah, myself from Asia. So my specific question was, there was a lot of competitive exam. தமிழில் கேளுங்களேன், ஏன்னா தமிழில் எல்லாருக்கும் புரியும். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் +2 முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப முன்னாடி இருந்தே நீட்டுக்கோ இல்லை அந்த அது ரிலேட்டடான ட்ரைனிங்ஸோ அந்த மாதிரி கொடுத்ததில்ல, ஜேடி ஜேஇ கைண்ட் ஆஃப். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே டேக் ஏ பிரேக் அண்ட் தென் கோ ஃபார் தட் பர்டிகுலர் எக்ஸாம். ஸோ இஸ் இட் ஏ அப்ரோச் விச் இஸ் குட் ஆர் இஸ் இட் ஏ ட்ரெண்ட் ஆர்? சார், இது என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்டவர்கள் அது கடுமையாக எதிர்க்கிற ஒரு விஷயம். லைஃப்பில் 1 இயருங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். 1 இயருங்கிறது எவ்வளோ வேல்யூபிள். இப்போ இன்றைக்கி அது விளையாட்டுத்தனமாக நாங்கள் பார்க்குற ஆல்டர்னேட்டாக ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து, நான் 1 வருஷம் இருந்துட்டு, நீங்கள் அதை நீட்டுக்கு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டேன், இப்போ எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, நான் இப்போ திரும்ப கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வேறு காலேஜ் எடுக்கலான்னு இருக்கேன். இது என்ன விளையாட்டு? இது வந்து ஏன் அந்த காலேஜ் பிடிக்குன்னு உனக்கு யார் உத்தரவாதம் கொடுத்தாங்க வந்து? ஸோ இது அந்த மாதிரியான விளையாட்டுகள் கிடையாது. 1 இயருங்கிறது வேல்யூபிள். என்ன காரணம்னா சார், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறாங்க உடனே, போன வருஷம் பாஸ் ஆனவங்கள 70% ரிப்பீட்டர்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அது சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கலாம், ரிவர்ஸ் எடுத்து பாருங்க, போன வருஷம் ரிப்பீட் பண்ணவங்கள எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ எத்தனை பேரோட லைஃப் நீங்கள் திரும்ப ஒரு 50,000 பேர் எழுதி அதில் ஒரு 100 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, மிச்சம் அந்த 49,000 சொச்சத்தோட லைஃப் என்ன வருது? அது ஒரு தப்பான அணுகுமுறை சார். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் அதை முயற்சி பண்ணலான்னா, ஓகே நான் அந்த ரேஞ்சில் இருக்கேன், இந்த நான் ஒரு போன வருஷம் ஒரு 500-550 ஸ்கோர் வாங்கினேன்,
இன்னொரு அட்டம்ப்ட் அடிச்சேன்னா 600 வாங்கிடுவேன் அப்படின்னா பரவாயில்ல. போன வருஷமே நான் 180, புரியுதுங்களா? இப்போ நான் இந்த வருஷம் எழுதி எங்கே தடாலடியாக 800 எங்கேருந்து வருவேன் நான் வந்து? அப்போ அது வந்து ரியாலிட்டியே கிடையாது. இது வந்து என்ன எடுத்துன்னா, ஒரு ஒன்று பெற்றோர்கள் பண்ணுறதா இதில் பாதி. நான் பார்த்த வரைக்கும் பிள்ளைகள் இன்னொரு வருஷம் அட்டம் பண்ணுறதுங்க அவங்களா விரும்பி பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பேரண்ட்ஸ் எப்படியாவது இவங்களை டாக்டர் ஆக்கி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற முயற்சிகள் இருக்கு பாருங்க, அவங்க தான் வந்து இதை வந்து எப்படி இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மாதிரி ஹாலிடே மூடு தான் உங்களுக்கு. அந்த ஒன் இயரில் ட்ரை பண்ணுறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த நீட்டில் தான் வந்து டிப்ரெஷனில் போகிறது, தற்கொலைகள், அதுவும் குறிப்பாக மாணவிகள் தற்கொலைகள், இது அதிகமான ப்ரொபோர்ஷனில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் ஃபெயிலியர் ஆகிறதே என்னால் தாங்கிக்க முடியல, ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ரெண்டாவது தரவையும் அட்டம்ப்ட் ஆனேன்னா அந்த அந்த மனநிலை என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் ஒருத்தர் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, ஒருத்தர் ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் முடிச்சிருப்பாங்க, எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பேன், அவங்களாம் நல்லா இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தயவுசெய்து அந்த ஒரு வருஷத்தை வெயின் அடிக்கிறதுங்கிறத எந்த ரூபத்திலையுமே எனக்கு அது உடன்பாடு கிடையாது, அது சரியான அணுகுமுறையும் கிடையாது. ஏன்னா இதே பிரகாரம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள். இப்போ வந்து என்கிட்ட ஒரு பேரண்ட் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து 98% வந்து 12th போன வருஷம் மார்க், திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால வந்து கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு, திருப்பி நான் வந்து நான் நீட்டில் நான் பெட்டராக ஸ்கோர் பண்ணுவேனான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. இப்போ எங்கேயாவது எனக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிடாதான்ற ஒரு டென்ஷனில் இருக்கிறாங்க. சி, நமக்கு வந்து பெஸ்ட்டாக நடக்கும்னா, ஒரு 100% வந்து நமக்கு பெஸ்ட்டாக நடக்க போதுன்னா ஒரு ட்ரை பண்ணுற தப்பு இல்லை. ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நான் முயற்சி பண்ணுறேன், முயற்சி பண்ணுறது வந்து ஒரு வருஷம் போச்சுன்னா அது வந்து சைக்காலஜிக்கலாக வந்து, இப்போ நம்ம சைக்காலஜி பற்றி நம்ம நிறைய பேசுவோம், சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். நம்ம பேரண்ட்ஸை பொறுத்தவரை ஸ்ட்ரெஸ் புரியவே புரியாது, இது மட்டும் நான் சொல்லிடுறேன். பேரண்ட்ஸ்க்கு புரியாது, நம்ம சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு புரியாது, யாருக்குமே புரியாது. குழந்தைங்களுக்கு, அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாணவர்களுக்கு வந்து அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல். அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், அவங்க வெளியே அவங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ண கூட முடியாது, நம்ம பேரண்ட்ஸால புரிஞ்சுக்க கூட முடியாது. ஆனால் என்னன்னா, அதை வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து குறைச்சிரும். அவங்க டேலண்ட்டே அவங்க நினைப்பாங்க, எனக்கு என்னால் முடியாதுன்ற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள வரத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்குது. ஸோ பேரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அதான் சொல்றேன், டாக்டர் படித்தா மட்டும்தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் நான் சொல்லவே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான். பயோமெடிக்கல் படித்தா கூட ஒரு டாக்டருக்கு ஈக்குவலண்டா அந்த டாக்டர் வந்து எப்படி அக்யூரேட்டா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ, ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்டால அக்யூரேட்டா வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடியும் அந்த டாக்டரை. ஸோ மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம அது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் இல்லை, இது மெயினாக பேரண்ட்ஸும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெயிக்கிறதுக்கு இதை முடிச்சா மட்டும்தான் ஜெயிக்கணும் இல்லை, ஜெயிக்கல எதை படித்தாலுமே ஜெயிக்க முடியும், ஆனால் அதை நம்ம எப்படி படிக்க போகிறோம், அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு மெயின் விஷயம் என்னன்னா, மாணவரோட மைண்ட் செட், அவங்க ஜெயிக்கணும், நமக்கு என்ன தேவை, எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், எதுக்கு இன்னைக்கு இங்கே எல்லாம் வந்திருக்கோம், அந்த மாணவர் ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். அது ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர்த்து, அவங்கள இப்படி போனால் நீ ஜெயிப்பேன்னு சொல்கிறதே ஒரு தப்பான ஒரு விஷயம். நீ எவ்வளோ அடிபட்டாலும், எவ்வளோ நீ தோத்தாலும், எவ்வளோ அரிசி வச்சாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் புரிஞ்சிருந்தா அவன் ஜெயிச்சிருக்க போகிறான், வந்து ஆல் கிளியர் பண்ணியிருக்க போகிறான், பட் புரியன்ற ஒரு பட்சத்தில் வந்து அது நான் அது மட்டுமே அவனுக்கு லைஃப் இல்லவே இல்லை. ஸோ இந்த மெயின் ஃபோக்கஸை மட்டும், ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புது என்னன்னா, தோல்வின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு ஐ டெல் யூ, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவானா, ஒரே ஒரு கிளிக்குக்காக அவன் வந்து 1000 கிளிக் பண்ணுவான். அந்த ஒரு கிளிக்கு கிடைச்சதுன்னு வச்சிங்களேன், அந்த 999 கிளிக்கை டெலிட் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, தப்புன்னு டெலிட் பண்ணி போய், ஏன்னா அவனுக்கு என்ன நினச்சாலும் அது கிடச்சிருச்சு. ஸோ அந்த பொறுமை இருக்கணும், தோல்வியை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது, தோல்வி நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிக்க முடியுன்றத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும். ஒன் இயர் பெரிய விஷயம், 365 days, ஏன்னா அது மாணவரோட மைண்ட் செட்டை வந்து ரொம்ப பாதிக்கும். ஒரு வருஷங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நம்ம எல்லாரும் படிக்கிறது கடைசியில் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிற கணக்கில் தான் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சில நேரத்தில் யோசித்தோம்னா, ஒரு வருஷம் லேட்டாக நான் வேலைக்கு சேர்றதுனால என்ன ஆகிடப்போது, என் முதல் வருஷ சம்பளம் தானே எனக்கு போக போகுது அப்படின்னு நினைப்போம். உங்களுக்கு மிஸ் ஆகிறது உங்களோட முதல் வருஷ சம்பளம் இல்லை, கடைசி வருஷ சம்பளம். நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 40 வேலை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்குறோம்னா 40 சர்வீஸ், நம்ம கவர்மெண்ட் இதிலருந்து பேசுகிறோம்னா 40 சர்வீஸ், 21 வேலைக்கு போனீங்கன்னா 39 சர்வீஸ். ஸோ உங்களோட 40th சம்பளம் தான் உங்களுக்கு போக போகுது. ஸோ நீங்கள் ஒரு வருஷங்கிறத நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா, வெறும் பணம் விஷயத்துலேருந்து யோசிச்சிங்கன்னா கூட அது ரொம்ப சீரியஸான லாஸ். அண்ட் அதே மாதிரி இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த படிப்பு படித்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடாது, பெற்றோர்களுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. தயவுசெய்து பெற்றோர்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லுங்கள், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிப்பா, சரி அது கிடைக்கலன்னா இன்னொன்று படி. வாழ்க்கையில் எல்லாருக்கும் அப்படிதாங்க, எது எது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருமா வாழ்க்கையில், சரி கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம்,
அதுக்கு கிடைக்கிறதுக்கு முதல்ல நமக்கு அதுக்கான திறமை இருக்கணும், அதுக்கான உழைப்பு இருக்கணும், சில விஷயங்கள் அமைஞ்சும் வரணும். இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷம் அதுக்காக காத்திருந்து திரும்ப கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், அதையும் யோசிக்கணும். நீங்க இன்னும் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுங்க பண்ணாதீங்க அதெல்லாம் நான் சொல்ல, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு முதல்ல அந்த மாணவர் அதுக்கான ஒரு சரியான மனநிலையோட இருந்தா அதை பத்தி யோசிக்கலாம். அதுக்கு அது வந்து அந்த மாணவரோட முடிவா இருக்கணும், பெற்றோரோட முடிவா கண்டிப்பா இருக்கக்கூடாது. இங்க வந்து அது பெற்றோரோட முடிவா இருக்கு, அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வரும். எந்த ஒரு படிப்புமே பெற்றோர் சொன்னாங்கிறதுக்காக படிக்காதீங்க. நீங்க மாணவர்கள் வந்து தைரியமா சொல்லுங்க, எனக்கு இது பிடிக்கல, என்னால படிக்க முடியாது. உனக்கு பிடிக்கலங்கிறது ஒண்ணு இருக்கலாம், படிக்க முடியாதுங்கிறது ஒண்ணு இருக்கலாம். இவர் சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆப்டிடியூட் ரெண்டும் முக்கியம். அதே மாதிரி கடைசியில நமக்கு அதுக்கான வாழ்வாதாரத்தையும் அது கொடுக்கணும். மூணு இருக்கு, மூணுல ஏதாவது குறைஞ்சபட்சம் ரெண்டாவது இருக்கணும் நம்ம படிக்கிற ஒரு படிப்புக்கு. அது இல்லைன்னா வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையாயிரும். அதை தயவுசெய்து எந்த குழந்தை மேலேயும் ஃபோர்ஸ் பண்ணாது. அந்த குழந்தைக்கு ஒரு திறமை இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், அதை படிக்க விடுங்க. ஒரு வருஷம் இல்லை, அந்த குழந்தைய வந்து இல்லைன்னா இன்னொரு வருஷம் படிக்கிறேன்னா தனியா முடிவு எடுக்க முடிஞ்சுன்னா முதல்ல கவுன்சில் பண்ணுங்க. இதுல இந்தந்த பிரச்சனைலாம் இருக்கு, இந்தந்த சிக்கல்லாம் இருக்கு, இதை தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுக்கிறியான்னு கேளுங்க. இன்னும் நீங்க சொல்லியும் புரியலன்னா வேற ஒருத்தங்கிட்ட பேச சொல்லுங்க, லைஃப் கோச்சிட்டையோ இல்ல வேற ஒரு அந்த இது மாதிரி பண்ணின வேற ஒரு சீனியர்கிட்டையோ யார்ட்டையோ ஒருத்தங்கிட்ட பேச சொல்லுங்க. பேசி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த முழுக்க முழுக்க அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த மாணவர் அதை எடுத்த முடிவு எடுத்தாங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா அப்பா அம்மாவா நீ எப்படியாவது டாக்டர் இந்த இடம் இருந்து இன்னொரு 100 மார்க் கூட வந்துடும் அதனால இன்னொரு அட்டம் பண்ணு அப்படின்னு சொன்னா அது அப்படி கிடையாது. அது தயவுசெய்து அதுக்காக பண்ணாதீங்க. கோச்சிங் அதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய டிபேட். அது கோச்சிங் கிளாஸ் போறதுனால இருக்கிற ஸ்ட்ரெஸ், எக்ஸாம்ஸ்னால இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து மாணவர்களுக்கு புரியும், அது பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு புரியாது. நிறைய சிக்கல்கள் இருக்கு அதுல, யோசிச்சு செய்ய வேண்டிய முடிவு. சார் என் பேர் ஹரிக்குமார் சார். இப்ப ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன படிக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கலாம்? சரி, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி, சரிங்களா? கோர்ஸ் தனி, கோர்ஸ் தனி. ஆண்டர்பிரினர்ஷிப் என்னன்னா தமிழில் சொன்னோம்னாக்க ஒரு ஒரு தொழில் முனைவோராக மாறுவது. ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்ட பிறகு நம்ம ஏதாவது வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக ஆரம்பிக்கிறது, இல்லை 1 or 2 years வேலை செஞ்சுட்டு ஆரம்பிக்கிறது, இதில் ஏதாவது ஒன்று. இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆன் த ஹோல் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அரசாங்கமும் ப்ரொமோட் பண்ணுது, யூனிவர்சிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க, நிறைய பல்கலைக்கழகங்களில் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி உள்பட EDC-ன்னு சொல்லி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையும் தொடங்கணும்னு சொல்லி வாரமோ மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸை வந்து பேச வைக்கிறது அண்ட் வந்து அது சார்ந்த விஷயங்களை வழிகாட்டுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு ஒரு பஸ்வேர்ட். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தை ஒப்பிடும்போது இன்றைக்கி வந்து தொழில் முனைவோரில் யங்ஸ்டர்ஸ் சாதிக்கிறாங்க. பல இன்னைக்கு இருக்கிற சக்சஸ்ஃபுல் இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் மாடல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன வயசில் ஆரம்பிச்சது, லெஸ் தென் தேர்ட்டியில் சக்சஸ்ஃபுல்லானது. ஒரு காலத்தில் அது கிடையாது, ஏன்னா ஒரு காலத்தில் தைரியம் வராது. ஸோ ஆந்திரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி என்னன்னாக்க ஃபஸ்ட்டு தைரியம் வரணும், ரிஸ்க் எடுக்கிற மனோபாவம். இந்த ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா எதுக்கு ரிஸ்க் இதில் தான் நம்ம பல பேர் இது பண்ணோம். நாங்கள் இன்ஃபேக்ட் நிகழ்ச்சிக்கு முன்னே பேசிகிட்டு இருந்தோம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க நம்ம கொஞ்சம் அப்படியே சேஃபாகவே வாழ்க்கை நடத்த பண்ணுவோம், பட் அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. அதனால தான் அவங்க நிறைய பிஸ்னஸில் இருப்பாங்க, நம்ம ஊர்லேயே அவங்க நிறைய பிஸ்னஸில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க. ஸோ அதில் எப்பவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னே ஏதாவது தொடங்குறீங்கன்னா அப்பா அம்மாவோட சப்போர்ட்டும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும். திருமணத்துக்கு பின்னால் தொடங்குறீங்கன்னா ஸ்பௌஸோட சப்போர்ட்டு வேணும். இந்த காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோர்ஸ் நீங்கள் கேட்டதில் வந்து கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளஸ் டூவில் இருக்கிற ஒரு குரூப்லேயே ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அது ரொம்ப சில இடங்களில் தான் இருக்குது, அது மஸ்ட்டு கிடையாது, அது படித்து தான் வரணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கடுத்து யூஜியில் பார்த்தீங்கன்னா டைரக்டாக ரிலேட்டட்னா பிபிஏல அது சார்ந்த விஷயங்கள் வரும். நம்ம ஊரில் எம்பிஏ படிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தால் போதும், நீங்கள் எம்பிஏல சேரலாம். அந்த எம்பிஏங்கிறதா உங்களை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிறது. அதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு யூஜியில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் அதில் இருக்கும், ஒரு ஃபினான்ஸ் அதில் இருக்கும், ஒரு மார்க்கெட்டிங் இருக்கும், ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போ
அனைத்து பிசினஸ் சார்ந்த விஷயங்களையும் உள்ளடக்கின கோர்ஸாக எம்பிஏ. அப்போ எம்பிஏ நம்மளோட ஒரு டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நான் எந்த யூஜி வேணாலும் எடுத்துருக்கலாம், என்ஜினியரிங் முடிச்சுட்டு பண்ணலாம், அக்ரி முடிச்சுட்டு பண்ணலாம், எது முடிச்சுட்டு வேணாலும் பண்ணலாம். அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலைஸ்டு எம்பிஏவாக இருந்தது. இன்றைக்கி வந்து உடச்சி 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 ஸ்பெஷலைஸ்டு வந்து நூற்றுக்கணக்கான ஏரியாஸ் இருக்குது. ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் தனியாக ஒன்று இருக்குது, டெலிகாம் மேனேஜ்மெண்ட்டில் தனியாக ஒன்று இருக்குது, அட்வர்டைஸிங்க்கு மட்டும் தனியாக ஒன்று இருக்குது. அப்போ அந்த காலகட்டங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இந்த ப்ளஸ் டூலேருந்து ஒரு காலேஜ் போகிறீங்க பாருங்கள், இப்போ இருந்தே அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டி நான் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணும், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை படிக்கிறது, நியூஸ் பேப்பர்லேயோ சேனல்ஸ்லேயோ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை படிக்கிறது, பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸை படிக்கிறது. சக்ஸஸ் ஸ்டோரிஸை படிக்கிற அளவுக்கு எதை அளவுக்கு இது முக்கியம்னா, ஃபெயிலியரை பற்றி படிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பல நேரங்களில் சக்ஸஸை படிச்சுட்டு விட்டுருவோம், ஃபெயிலியரை பற்றி ஈக்குவலாக படிக்கணும். பட் ஆன் த ஹோல் இந்த வயசில் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது வளர்த்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டர்ப்ரினர்ஷிப்ங்கிற ஒரு ஆர்வத்தையும் குவாலிட்டியும் வளர்த்துக்கிட்டு டெஃபினட்டாக நான் ஆவேன் எதிர்காலத்தில் ஒன்றுங்கிறது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய நம்பிக்கையோட சொல்லக்கூடியது என்னென்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்ட் அப், இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து கவர்மெண்ட் பெரிய லெவலில் ஆதரவு கொடுக்குது, ஃபண்டிங் எக்கச்சக்கமாக வேர்ல்டு வைடு உங்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தேவை, நிறைய நேரங்களில் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கல ஏன்னு கேட்டால் பணம் இல்லை அப்படிம்பாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணாம், ஐடியா தான் வேணும். இன்றைக்கி ஆரம்பித்த சக்ஸஸ் பண்ண அத்தனை பேருமே பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கல, பணம் வரும், ஐடியா தான் வேணும், வித்தியாசமான ஒரு ஐடியா தான் வரும். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவது ஊரே நக்கல் அடிச்சுது, தண்ணியை போய் காசு போட்டு வேணா வாங்கி கொடுப்பானா அப்படின்னு. இன்றைக்கி வீட்டிலே ஃபுல்லாக தான் இருக்குது, சரியா? ஃபுட் டெலிவரி செயின்ஸ் இன்றைக்கி இத்தனை ஃபுட் டெலிவரி இது இருக்குது. நம்மளாம் யாராவது நினச்சி பார்ப்போமா, நினச்சி பார்த்தோமா அந்த மாதிரி இன்றைக்கி அவங்க கோல வச்சுறாங்க. இதெல்லாம் ஐடியாஸ், சரியா? முன்னால் யோசிக்கிற ஐடியாஸ், மற்றவங்க யோசிக்கிறதுக்கு முன்னால் யோசிக்கிற ஐடியாஸ். அந்த குவாலிட்டியை நீங்கள் இந்த வயசுலேருந்தே டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. எந்த கோர்ஸ் வேணாலும் படிங்க, நாளைக்கு அது வர முடியும். தேங்க்யூ. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிசிஏக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏங்கிறது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.